கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓவர் டூ ரெசிபி டைரிஸ். இது எவ்வளோ வெங்காயம் அவ்வளோ சொல்லு. ஒரு 10-12 வெங்காயம். சரி, சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்படின்னா அதுக்கு அளவுலாம் இல்லையா? ஒரு 20 பூண்டு போடல. பூண்டு எவ்வளோ நிறைய போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிற? சுண்டைக்காய் இடிக்க போகிறோம். இடித்து தண்ணியில் போகணும். எதுலன்னா இந்த மூட்டை பூச்சியை கொள்கிற நவீன மிஷின், அதில் போட்டு நல்லா நங்கினக்கு நங்கினக்குன்னு போட்டு இடிக்கணும். ஏன் இடிக்கணும்? இல்லைன்னா வெடிக்கும். இடித்து தான் போகணும். அந்த விதை கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அதனால் இடித்து அது எப்படி இடித்த? முழுசாக இடிச்சிடணுமா? சும்மா ஒரு லைட்டாக ஒரு நசுங்கன்னா போதும். சிலர் வந்து அரிஞ்சு கூட போடுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம போடணும். எல்லாம் எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் தட்டி தான் போடுவோம். காட்டு சும்மா கச இது உள்ளே இருக்கிற விதை கசகசா மாதிரி இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது தான், சிலருக்கும் பிடிக்காது. சும்மா ஒரே ஒரு தட்டு எல்லாத்தையும் தட்டிடும். எல்லாம் இதனால தான். இதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தம் சுத்தம் படுத்தும், சுகருக்கு நல்லது. இந்த அடியில் தங்குற விதையெல்லாம் போடக்கூடாதா? போடணும். அது அப்படியே ஒட்டிக்கும் வானல்ல. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. விதை கொஞ்சம் இதில் கழிஞ்சிரும். அலசிட்டு தான் போடணும். இது வந்து ஒரு செடி வச்சாவே போதும். அலசிட்டு இந்த அடியில் தங்குற விதைய நம்ம செடிக்கு எடுத்து ஊற்றுனா அவ்வளோ நல்லது. இது செடிக்கு வளரும். சுண்டைக்காய் செடியே வளரும். மறுபடியும் இப்படி ஊற்றுனா தானே அந்த செடி முளைச்சி? ஆமாம் ஆமாம். தப்பு செடி நிறைய இது போட்டு தான் நம்ம வீட்டை சுற்றி சுண்டைக்காய் செடியாக இருக்குது. ரெண்டு வாட்டி அலசி வச்சு ஒரு கப்பு போதும். கொஞ்சம் குழம்பு வச்சாவே. இது வந்து 2 கைப்பிடி அளவு. ஆமாம் ஆமாம். இதுவே 4 பேர் குழம்பு கண்டிப்பாக. சரி ஓகே, குழம்பு வச்சிடலாமா? தலை வந்து கடாய் வச்சாச்சு. சூடு பண்ணிய சூடு பண்ணிவிட்டு சூடாயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் 2 டீஸ்பூன் அதிகமாக. தாராளமாக ஊற்றுற அதுதான். தாளிப்பில் என்ன? ஆஸ் யூஷுவல் கடுகு கடுகு சீரகம். கொஞ்சம் பெருங்காயம் இப்போவே போட்டுடணுமா? போட்டுணும். எண்ணெயே போட்டுக்கணும். அடி ஒட்டாது. மறுபடியும் உடனே நாங்கள் இது போட்டுருவோம்னா வெடிச்சு வெடித்த உடனே சுண்டதாக கொஞ்சம் தூரம் ஈரமாக இருக்கிறதுனால தெரிக்கும். இதெல்லாம் எங்கள் வீர வாழ்க்கையில் சகஜம். போடு. எனக்கே சகஜம் நான் வேடிக்கு. அது போல் பச்சும் போடணும். நல்லா வெள்ள கலராக ஆகிற வரைக்கும் வாங்கணும். நிறைய சமையல் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் ஃபஸ்ட்டு பூண்டு பூண்டு அதில் வாங்கிருக்கேன். பூண்டு வதங்கினா பூண்டு நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கு தான் நான் எண்ணெய் அதிகமாக வரும். கதங்கிச்சா? கதங்கிச்சேன். அது கதங்கி வெங்காயத்தோடு சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த விதை இருக்கிறதுனால அடியில் ஒட்டோம்ல, அதனால் நான் விடாமல் கலரிக்கணும். அது ஒன்றும் அது இப்போ புளி தண்ணியெலாம் கரைச்சி ஊற்றிட்டோம்னா தெரியாது. எவ்வளோ எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் சைஸ் பிடிக்கும். ஆமாம், இங்கே ஒரு 2 பேருக்கு தானே சாப்பாடு. ஏன்னா நானும் என் புருஷனை டயட்டில் இருக்கேன். ஆமாம், அவங்க டயட்டில் இருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு அவங்க இருக்கணும். இதுக்கு புளி உப்பு குக்கர் இருக்கணும்னு சொல்லுவாங்க பாட்டி. எங்கள் பாட்டி மாமியார் அம்மா அப்படின்னா என்னென்னா நல்லா வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஆமாம், மீன் குழம்பு மாதிரி இருக்கணும். அதை டேஸ்ட்டாக இருக்கும். நம்மலாம் வடிகட்டுலாம் கிடையாது. கையே தான் உதவி. நமக்கு தன் கையே தனக்கு உதவி. என்ன குத்தி காட்டுறது? ஏன்னா நான் வடிகட்டி வச்சு தான் வடிகட்டுவேன். இந்த நீங்கன்னு இல்லைம்மா, இந்த காலத்துல எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க.
நம்ம உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ரசம், மிளகா பொடி, இது என்னோட ஓன் ப்ராடக்ட். ஆமாம் ஆமாம், அது அவங்கவுங்க காரப்பொடிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு கையை விட்டு நாஸ்டியெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன். கைக்குன்னு ஒரு மனம் இருக்குது, கைமானம்னு சொல்கிறது. அந்த காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க. அந்த காலம்னா எந்த காலம் வரைக்கும் அப்படி தான். அதை வதக்கிட்டு குழம்பு எடுத்துக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு வதங்கணும். தீஞ்சிடும் பார்த்துக்கணும். குழம்பு வைக்கணும். அவ்வளோதானா, கொதிச்சு இறக்க வேண்டியது? அவ்வளோதான், கொதிச்சு இறக்க. முக்கியமாக இதில் தக்காளி தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டால் சளிப்பு வாசனை அடிக்கும், ப்ளஸ் நல்லா இருக்காது, சீக்கிரம் கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். இப்படி வைக்கிறது ஒரு வாரம் ஆனால தாங்கும். தாங்கும். குழம்பு நல்லா கொதிச்சு. ரஃப்பான கிராமத்து குழம்பு, எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். என்ன போட்டோம்? வெங்காயம் பூண்டு, சுண்டக்காய், புளி தண்ணி, உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட போடலாம். அவ்வளோதான், அப்படியே வச்சிடலாம். இது கொத்தமல்லி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டால் சளிப்பு வாட வரைக்கும். அதனால் அப்படியே வச்சுட்டோம். சூப்பர், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி, உடம்புக்கு நல்லது. எல்லோரும் செஞ்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான், கிணியில் மாட்டி அவ்வளோதான். குழம்பு ரெடி. குழம்பு ரெடியா? எல்லாரும் சாப்பிட வாங்க. வர சொல்லிடலாமா மொத்தமாக? சரி, ஓகே. ஸோ எல்லோரும் சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் டிடி.